தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இதனையடுத்து 9 மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றது. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் இந்த தேர்தல் நடப்பதால் வெற்றியை கோட்டை விட்டுவிடக்கூடாது என அதிமுக நினைத்து வருகிறது. வெற்றிகரமாக வியூகம் வகுப்பதற்காக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகளுடன் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் 73 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதில் பெரும்பாலானவர்கள் எம்எல்ஏக்களாகவும் இருப்பதால் 65 எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த கூட்டம் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் அவைத்தலைவர் தேர்வு செய்வது குறித்து ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. மேலும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கட்சியின் வேட்பாளர்களை எவ்வாறு தேர்வு செய்வது, ஒரே இடத்தில் பலர் போட்டியிட விருப்பம் தெரிவித்தால் அதை எந்த முறையில் கையாளுவது என்பது குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் அவைத்தலைவர் பதவியை நிரப்ப யாரை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது.